हेलो स्टूडेंट्स इनकी नाम पाकपोद फिजिक्स यूनिट वन लार्ज स्केल मेजरमेंट राडार मेथड पाकपो राडार मेथड सो व्हाट इज मीन बाय राडार मेथड राडार रेडियो डिटेक्शन एंड रेंजिंग राडार मेथड रेडियो डिटेक्शन अंडे रेंजिंग इप्पो वो राडार इरुके इंदे इडत्तुल ओरु ऑब्जेक्ट इरुके सो इंदे सेटअप नाम एप्पडी इमेजिन पण्णणुम्ना ओरु एयरपोर्ट्ल इरुक्क कंट्रोल रूम इमेजिन पण्णिक्कणुम सो राडार ओरु फ्लाइट इरुके ओके सो रेंडुत्तुक्कुम उल्ल सेपरेटेड डिस्टेंस ना एन्नन्नु एडुत्तुक्करेन्ना ई कॉल इट एज this is d d na anartha distance between radar and the aeroplane okay ipo in the distance na measure panna poran ipo enak theva in the distance d ipo pathina the radar la both transmitter and the receiver irukum so transmitter appadina enna artham transmitter it transmit radio waves okay receiver abina enna artham it receives radio waves but in radar il enna irukna transceivers abina irukum transceiver na both transmitter and the receiver both transmitter and the receiver irukum correct ah idhu per transceiver appdin per ipo namakku or general ana or formula theriyum enna formula speed enna artha distance traveled by time taken distance traveled by time taken adha dhaan vandu speed v appdin solluv correct ah distance traveled by time taken ipo idha or formula maari sollalama v equal to distance traveled d by t appdin eduthukuren v na speed t na d na distance traveled t na time taken inge radar la undu radio signal dhaan pogum so அப்படினா இந்த இடத்துல ஸ்பீட் என்ன எடுத்துலாம் நம்ம இந்த v ஸ்பீட் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் எடுத்துலாமா ஸ்பீட் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் ஓகே d னா இந்த டிஸ்டன்ஸ் ராடாருக்கும் ஏரோப்ளேனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் d ஓகே t னா டைம் டேக்கர் ரெண்டுத்துக்குள்ள அந்த ரேடியோ வேவ்ஸ் போயிடு ஏரோப்ளேன்ல பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுலையா அந்த டைம் டைம் டேக்கர் ஓகே சோ நான் இது எப்படி எழுத போறேன் இந்த ஈக்குவேஷனை ஐ கேன் கன்சிடர் v equal to இங்க டிஸ்டன்ஸ் d இருக்கு இல்லையா ராடார்ல இருந்து ரேடியோ வேவ்ஸ் போய் என்னாகும் ஏரோப்ளேன்ல பட்டு எகைன் ரிஃப்ளெக்ட் ஆகும் 2 டைம்ஸ் இது போயிடு இப்படி திருப்பி போறது இல்லையா 2 டைம்ஸ் அப்படினா d வந்து என்னன்னு எழுதலாம் நம்ம 2d னு எழுதலாம் 2d by t கரெக்ட்டா சோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் எனக்கு फार्मूलासिंग और ஆப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸ ரொம்ப சிம்பிளா கால்குலேட் பண்ணிடலாம் ரிமோட் சென்சிங்ல இருக்க ஆப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸ we can calculate very easily d equal to vt by 2 கரெக்ட்டா சோ இந்த இடத்துல இப்போ d னா என்ன தெரியும் உங்களுக்கு சோ டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் बिटवीन ராடார் அண்ட்
ஆப்ஜெக்ட் எடுத்துப்போம். எடுத்துக்கலாமா? V speed of radio waves. எடுத்துக்கலாமா? T னா டைம் டேக்கர். பாருங்க, ஒரு சாதா ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ரிமோட் சென்சிங்ல இருக்க ஒரு ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளவு ஈஸியா கால்குலேட் பண்றோம்னு பாருங்க. இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, வி கேன் மெஷர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் மூன் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அங்க வி ஆர் யூசிங் ஸ்பீட் ஆஃப் லைட் யூஸ் பண்ணணும். என்ன லைட்னா, ஹை இன்டென்சிட்டி ஆஃப் லேசர் பீம். ஹை இன்டென்சிட்டி ஆஃப் லேசர் பீம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், த சேம் ஃபார்முலா. ஸோ டி என்ன அர்த்தம், அங்கே கால்குலேட் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் மூன், அதுதான் டி. வினா என்ன அர்த்தம், ஸ்பீட் ஆஃப் லேசர் பீம். ஓகே, ஹை இன்டென்சிட்டி ஆஃப் லேசர் பீம். டினா டைம் டேக்கர். இங்கேயும் டூ வரும். ஏன் டூ வரும், எர்த்ல இருந்து லேசர் பீம் போயிட்டு மூணில் பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, டூ டைம்ஸ். ஸோ இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, வி கேன் மெஷர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் மூன் யூசிங் ஹை இன்டென்சிட்டி ஆஃப் லேசர் பீம். ஓகே, ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் ராடார் மெத்தட். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், வி கேன் ஈஸிலி லேர்ன். ஓகே, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.